இன்னைக்கு முத்துவும் ஆளவந்தானும் ரீரிலீஸு. ஸோ ஆளவந்தான் அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு ரீமாஸ்டர் வெர்ஷன் வந்திருக்கு. அதே மாதிரியே முத்துவுமே ஒரு பயங்கர குவாலிட்டியாக 4K தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு படத்தை பற்றியும் நம்ம பேச வேண்டியது இருக்குது. இந்த ரெண்டு படங்களும் இதுவரையும் நான் பார்த்த வரையும் எவ்வளோ கலெக்ஷன் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, நானி அவர்களோட ஒரு படம், ஹாய் நன்னா அப்படிங்கிற ஒரு படம். அந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ, வசூல் எவ்வளோ, ஒவ்வொரு ஸ்டேட்டில் அந்த படம் வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்து தான் அனிமல். ஸோ அந்த படம் வந்து 7வது நாள். ஸோ இதுவரையும் 7 நாள் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, 7வது நாள் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம். ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் பார்க்கிங் அன்னபூரணி, இந்த ரெண்டு படங்களில் எந்த அளவுக்கு வந்து வசூல் வந்திருக்கு நேற்று 7வது நாள் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்னும் சில படங்களோட வசூலை பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து தான் இன்றைக்கி இன்னொரு ஒரு முக்கியமான படம், தளபதி விஜய் அவர்களோட துல்லாத மனமும் துல்லும் 1999 வந்து ஒரு மிகப்பெரிய வசூல் பண்ணிச்சு. அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள பொறுத்து முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய நான் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் நோட்டை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோலாம் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன், அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துருவாங்க. முட்டாளுக்கு ஒரு வழி, இந்த அம்பலத்தானுக்கு 1000 வழி. ஸோ ஆமாங்க, முத்து படம் தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட முத்து படத்தில் வந்து வில்லனாக இருக்கக்கூடிய ராதா ரவியோட காரு தான் அது. அதுக்கு முன்னாடி அதை வந்து மாட்டோட கொம்பு மாதிரி ஒரு டிசைன் இருக்கும். ஸோ அந்த காரோட ஃப்ரேம் தான் நேற்று நம்ம வச்சுருந்தோம். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்வின் தாஸ், அப்புறம் ஜெகன், சந்திரசேகர், வினோத் மதன், கைப்புள்ள. ஸோ இந்த 5 பேர் தான் வந்து முதல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். ஸோ இன்னுமே சென்னையில் முக்கியமான சில ஏரியாக்களில் ரொம்ப மோசமான நிலைமையில் தான் இருக்குது. இன்னுமே கரண்ட் வரல, ஃபுட்டு கரெக்டாக கிடைக்கல, இது இல்லாமல் நிறைய பேர் ரொம்ப அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சில பேர் காணவே காணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து யாரையோ காப்பாற்ற போனவர்லாம் இறந்து போயிருக்காரு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அதையும் தாண்டி சினிமா நடிகர்களோட ரசிகர்கள் இவங்க எல்லாருமே பெரிய ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. வழக்கமாக இந்த மாதிரி ஒரு பெரிய பேரிடர் வரும்போது எல்லா நடிகர்களும் எல்லா நடிகர்களோட ரசிகர்களுமே கைவிட்டதே இல்லை மக்களை. அதே மாதிரி தான் இப்போயும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கேபி பாலா. ஸோ அவரை நம்ம பாராட்டியே ஆகணும். அவர் கையில் இருக்கிற அந்த 2 லட்சரூபா 3 லட்சரூபாய கூட விடாமல் ஹெல்ப் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக நம்மளால் அவரை பார்க்க முடியுது. ஸோ உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பார்க்கும்போது. ஸோ அதே மாதிரியே நிறையா நடிகர்களும் நிறையா நடிகர்களோட ரசிகர்களுமே வந்து இறங்கி வேலை பார்க்குறாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆளவந்தான் முத்து, இந்த ரெண்டு படம் வந்திருக்கு. இந்த ரெண்டு படத்தில் நீங்கள் எந்த படத்தை போய் பார்த்துட்டீங்க, எந்த படத்தை போய் பார்க்குற ஐடியா இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ரீ ரிலீஸில் ரெண்டு படமே களை கட்டிகிட்டு இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு வசூல் வரும் அப்படிங்கிறத ஒரு டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இன்னும் சில படங்கள், சாம் பகதூர் அந்த படத்தோட Day 7 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 3 கோடியே 21 லட்சம், வேர்ல்டுவைடு 4 கோடியே 18 லட்சம். இந்தியாவில் வந்து 44 கோடியே 43 லட்சமும், வேர்ல்டுவைடு 49 கோடியே 51 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 65 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ஜோ அந்த படத்தோட Day 14 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 9 லட்சம், வேர்ல்டு வைடு 10 லட்சம். தமிழ்நாட்டில் 2 கோடியே 45 லட்சம் டோட்டலாக வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 2 கோடியே 80 லட்சம் டோட்டலாக இதுவரையும் 14 நாள் வசூல் பண்ணியிருக்கு. ஒரு கம்மியான கலெக்ஷன் தான், இருந்தாலுமே ஒரு லாபகரமான படமாக அமைய போகுது இந்த படம். 80s பில்டப். இந்த படத்தோட Day 14 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 2 லட்சம், வேர்ல்டு வைடு 2.5 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 6 கோடியே 20 லட்சம் இந்த படத்தோட வசூல். இந்த படம் ஒரு ஃப்ளாப்பான படமாக தான் அமையுது. அன்னபூரணி அந்த படத்தோட Day 7 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 36 லட்சம், வேர்ல்டு வைடு 42 லட்சம். இதுவரையும் தமிழ்நாட்டில் 3 கோடியே 44 லட்சமும், வேர்ல்டு வைடு 4 கோடியே 35 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் இன்னொரு ஒரு 5 கோடி கிட்ட வசூல் பண்ணால் தான் இந்த படம் தப்பிக்கும் அப்படின்னா, அதாவது நான் சொல்கிறது கையிலேருந்து எதுவும் அப்படியே கையை வாரி வலிச்சுக்கிட்டு போகாமல் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறதே நான் ஒரு 5 கோடி சொல்கிறேன். அதுக்கு மேலே இந்த படம் வெற்றி படமாக அமையலாம், 7 கோடி கிட்ட வசூல் பண்ணணும். பார்க்கிங் அந்த படத்தோட Day 7 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 49 லட்சம், வேர்ல்டு வைடு 58 லட்சம். இதுவரையும் தமிழ்நாட்டில் 3 கோடியே 97 லட்சமும், வேர்ல்டு வைடு 4 கோடியே 53 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 6 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைகிறதுக்கான நிறையா பாசிபிள் இருக்குது. ஸோ அதை வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். அனிமல் அந்த படத்தோட Day 7 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 48 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 97 லட்சம், கர்நாடகாவில் 1 கோடியே 14 லட்சம், கேரளாவில் 11 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 25 கோடியே
11,00,000, ஓவர்சீஸில் 8,17,00,000, வேர்ல்டு வைடே 36,98,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வெறும் 7 நாளில் இந்த படம் ஒரு மிகப்பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ 7வது நாள் கூட இந்த படம் 37 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்குங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியம்தான். ஸோ இதுவரையும் தமிழ்நாட்டில் 6,60,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 54,33,00,000, கர்நாடகாவில் 23,40,00,000, கேரளாவில் 2,12,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 314,96,00,000, ஓவர்சீஸில் 161,17,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 562,58,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்குங்க. வெறும் 7 நாளில் 560 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி மிகப்பெரிய ப்ராஃபிட். கிட்டத்தட்ட இதுவரையுமே 130 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ப்ராஃபிட் மட்டுமே வந்திருக்கு. ஸோ தியேட்டர்கள் ப்ராஃபிட்டு ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதுக்கடுத்ததாக ஹாய் நன்னா அப்படிங்கிற ஒரு படம். இந்த படம் வந்து நானி அவர்களோட படம். இது எல்லா லாங்குவேஜிலுமே ரிலீஸ் ஆகிருக்கு, தமிழில் கூட ரிலீஸ் ஆகிருக்கு. தமிழ்நாட்டிலுமே ஓரளவுக்கு ஒரு நல்ல வசூல் எடுத்திருக்கு. ஸோ டே 1 தமிழ்நாட்டில் 27,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 5,14,00,000, கர்நாடகாவில் 81,00,000, கேரளாவில் 3,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4,00,000, ஓவர்சீஸில் 4,14,00,000, வேர்ல்டு வைடு 10,43,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் 50 கோடி பட்ஜெட்டு, 27 கோடிக்கு இந்த படத்துக்கு தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. அப்படின்னா இந்த படம் ஒரு 55-56 கோடி கிட்ட வசூல் பண்ணிச்சுன்னா இந்த படம் ஹிட்டாக அமையும். ஏன்னா ஃபஸ்ட்டு டேவே 10 கோடி கிட்டே வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கும்போது ஒரு பெரிய விஷயந்தான். 50 கோடி பட்ஜெட் அப்படிங்கிறது இந்த கலெக்ஷனுக்கு ஒரு கரெக்டான ஒரு விஷயந்தான். அதே மாதிரியே இதுக்கு முன்னாடி வந்த நானி அவர்களோட படம், அந்த படமே ஒரு மிகப்பெரிய வெற்றி, 100 கோடிக்கு மேலே வசூல் பண்ணிச்சு தசரா. ஸோ இந்த வருஷம் இவருக்கு இது 2வது வெற்றியாக அமையுமா இல்லையா அப்படிங்கிறத வரப்போகிற நாட்களை பார்ப்போம். அதையும் தாண்டி இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் போடுங்க. ஸோ முத்து ஆளவந்தான். ஸோ முத்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது ஆளவந்தானை விட முத்துக்கு நிறையா ஸ்க்ரீன்ஸு ஷோஸ்லாம் கம்மி தான். வேர்ல்டு வைடு இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகிருக்கு. எது முத்து இது வந்து வேர்ல்டு வைடு வந்து பெரிய ரிலீஸு. கிட்டத்தட்ட 1000 திரையரங்குங்கும்போது ஒரு புது படம், ஒரு புதுசாக ஒரு படம் இன்றைக்கி வந்து ஒரு தமிழில் ஒரு பெரிய பட்ஜெட், ஒரு 30-40 கோடி பட்ஜெட்டில் ரெடி பண்ணி ஒரு படத்தை விட்டால் எந்த அளவுக்கு ரிலீஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பெரிய ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆளவந்தான். அதே நேரத்தில் இந்த படத்தை பார்த்தவங்களுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சில கட்டெல்லாம் பண்ணியிருக்காங்க, ஆக்சுவலாக எடிட்டிங்கில் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துக்கு மேலே இருந்த படம் ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷம் கிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படம் பார்த்தவங்க எல்லாருமே சொன்ன ஒரே விஷயம், இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கும்போது இது 2000 ஆண்டில், அதாவது இப்போதுலேருந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படம்னு உங்களால் சொல்லவே முடியாது. மேக்கிங்லேருந்து, கிராஃபிக்ஸ்லேருந்து, நடிப்புலேருந்து, டெக்னிக்கலாக அவங்க ஹேண்டில் பண்ணதுலேருந்து எல்லாமே இப்போது கரண்ட்டில் ஒரு படம், 2023 ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா எப்படி இருக்குமோ, எப்படி அது குவாலிட்டி இருக்குமோ, எப்படி சவுண்ட் இருக்குமோ அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயங்கரமாக பாராட்டியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஆளவந்தான் படம் அப்போவே மேக்கிங் பயங்கர கஷ்டம். ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு சீன் ஒன்று இருக்கும், அந்த நான் சீன் சொல்கிறேன், நீங்கள் மேபி படம் பார்க்கும்போது இதை நோட் பண்ணுங்கள். மொட்டைக்கமலாக இருக்கிறாருல, அவர் கொஞ்சம் பல்காக இருப்பார். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த மீசலாக வச்சுக்கிட்டு இருக்கிற போலீஸு ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணி எல்லாம் ஃபுல் படத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மொட்டைக்கமலை உடம்பெலாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இது பண்ணாங்க. அப்படின்னா ஒரு ஒரு சீனை எடுக்கணும் அப்படின்னா, ஒரு சீனில் 2 பேர் வராங்க அப்படின்னா, அதுக்கு ஸ்கிரிப்ட் பக்காவாக இருந்தால் மட்டும்தான் அது எந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்லாம் அதுக்கு ரொம்ப கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். அது ரொம்ப டெக்னிக்கலாக சூப்பராக ஹேண்டில் பண்ணுற ஒரு டீம்னால் மட்டும்தான் அது முடியும். அதுவும் அப்படிப்பட்ட ஒரு மூளை இருக்கணும், அது கமல் சார் கிட்டே இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம் தான் ஆளவந்தான். இந்த சீன் சொல்கிறேன், அதை நீங்கள் நோட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து தியேட்டரில் போய் பார்க்குறீங்களோ, இல்லை டிஜிட்டலாக டிவியில், யூடியூப்பில், இல்லை சன்னெக்ஸில் எதுலையாவது அவைலபிளாக இருந்ததுன்னா நீங்கள் அதில் பார்க்குறீங்களோ பாருங்கள். ஏன்னா ஒரு சீனு கமல் சார், அதாவது மொட்டை கமலாக இருக்கிறவர் ஓடி போய் ஒரு ஜன்னலை உடச்சிக்கிட்டு போய் எகிரி குதிச்சு போவார். பின்னாடியே போலீஸாக இருக்கக்கூடிய அந்த கமல், நான் அவரோட பிரதராக இருக்கக்கூடியவர், அவர் பின்னாடியே துரத்திட்டு போவார். ஆக்சுவலாக அந்த உடஞ்ச கண்ணாடி இருக்குல்ல, அதுலேயே எகிரி குதிச்சு போவார். ஆக்சுவலாக இதில் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உடஞ்ச கண்ணாடியில் 2வதாக போகிறாருல்ல அந்த போலீஸ் கமல், அவர் இதுதான் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணது. அப்படின்னா
ரெண்டாவதாக உடம்பெல்லாம் ஏற்றிட்டு மொட்டைலாம் அடிச்சுட்டு ஷூட் பண்ணது இருக்குல்ல, அதை வந்து அதே மாதிரியே ரெண்டுமே ஒரே மாதிரியே இவர் எப்படி வந்து ஜம்ப் பண்ணாரோ அதே மாதிரி ஒரு ஜன்னலை இவர் உடச்சிக்கிட்டு போகணும். ஸோ அந்த மாதிரி சீனு இந்த படத்தில் எக்கச்சக்கமாக இருக்குது. டெக்னிக்கலாக இந்த படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை இன்றைக்கி காலகட்டத்துக்கு டிஜிட்டலாக 4K ரீமாஸ்டர் பண்ணி விட்டு சவுண்டு குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டரில் பார்க்கும்போது இந்த படம் அப்படி இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மாசாக இருக்கும். அதே நேரத்தில் முத்து அந்த பாட்டு, மீனா சூப்பர் ஸ்டார் அவர்களோட ஸ்டைலு, அதுக்கு வந்து ஒரு தனி, ஏன்னா ஆளவன் தான் வேறு, டோட்டலாகவே வேறு கேட்டகரி. முத்து டோட்டலாகவே வேறு கேட்டகரி. ஆளவன் தான் ரீரிலீஸில் பெரிய ரிலீஸு, முத்து அந்தளவுக்கு இல்லை, முத்து வந்து ஒரு சின்ன ரீரிலீஸ் தான். ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்மளால் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு இடத்துல ஒரு முக்கியமாக ஒரு மதுரை அப்படின்னா அந்த இடத்துல வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 10 தியேட்டரில் வந்து முத்து ரிலீஸ் ஆகிருக்குன்னா 25 தியேட்டரில் ஆளவந்தான் ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி பெரிய ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ரெண்டத்தையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது, இது வேறு ஜானர், இது வேறு ஜானர். ஸோ ஆனால் மேக்கிங்காக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆளவந்தான் தான் ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கும் அந்த சமயத்திலே. அதை இன்றைக்கி பார்க்கும்போது, அந்த மெனக்கடலை இன்றைக்கி ரீரிலீஸில் பார்க்கும்போது உண்மையிலே பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த படம் நான் பார்த்த வரையும் கிட்டத்தட்ட 10 லட்சம் வரையும் ஆளவந்தான் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் முத்து வந்து ஒரு 6 லட்சரூபா கிட்ட வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து இன்றைக்கி எண்ட் ஆஃப் த டே எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன், துள்ளாத மனமும் துள்ளும் அந்த படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1999 இந்த படத்தில் விஜய் சார் அவர்களோட நடிப்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும், பாட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும், சிம்ரன் காமெடி அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பேக்கேஜ். எழில் அவர்களோட முதல் படம், இன்றைக்கி நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்குள்ளே வந்த ஒரு எழில் படத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, டேரக்டர் எழில் அவர்களோட படத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, இவர் தான் துள்ளாத மனமும் துள்ளும் எடுத்தாரா அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். அந்தளவுக்கு அவரோட மேக்கிங் ஸ்டைலே வேறு மாதிரி போயிடுச்சு. ஆனால் இந்த படம் ஒரு தரமான படம், இந்த படம் வசூல் ரீதியாக ஒரு பெரிய ஹிட்டு. பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 4 கோடி, தமிழ்நாட்டில் மட்டுமே 12 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு, வேர்ல்டு வைடு 16 கோடியே 70 லட்சம். ஸோ 9 கோடியே 15 லட்சம் இந்த படத்துக்கு வந்து ஷேர் வந்திருக்கு, ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர். இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிற கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில், இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.